அப்படியே கீழே உட்கார்ந்து மண்டி போடுங்க. கமான் பாலாஜி. எஸ் மேடம். உங்க மொபைல் போன் எடுத்து இவங்களை போட்டோ எடுங்க. ஓகே மேடம். அக்கா என்ன பண்ற? அக்கா அவசரப்படாத அக்கா. என்ன விட்டா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. கொடுக்கா அந்த சந்திரகாந்தா போலீஸ் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு நம்ம சரக்கையும் குழந்தைகளையும் காப்பாற்றி கூட்டிட்டு போகணும்டா. சொல்றது கேளுக்கா. அக்கா எல்லாரையும் ஷூட் பண்ண முடியாதுக்கா. சுமார் பாலாஜி ஒரு நிமிஷம். மேடம் ஓகே மேடம். எடுங்க. விடு சசி. அந்த ட்ரக்ஸோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? ஈஸியா விட சொல்றேன். அக்கா சுட்ட ஒரு போலீஸ் மிச்சம் வைக்காம சொல்லணும். உன்னால முடியுமா? அதுக்கு ரெடியா வந்திருக்கோமா? லுக் பாலாஜி, இந்த போட்டோஸ் எல்லாம் இமிடியேட்டா நீங்க பிரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. பல கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸ புடிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரமே இதுக்கு மூளையா செயல்படுறவங்களை கண்டுபிடிப்போம்னு நியூஸ் கொடுங்க. பிரஸ்க்கு அனுப்புங்க. ஓகே மேடம். புடிக்க போறானடா. கா. விடுடா அக்கா. அவ்வளவு மட்டுமாவது கொன்னுட்டு விடுறேன். சொல்றது கேளுக்கா. கா. நீ இப்படி வாடா. அப்புறம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்திட்டு இவங்க கொண்டு போய் லாக் அப்ல போடுங்க. நான் அங்க வந்து விசாரிச்சுக்கிறேன். ஓகே. ஓகே மேடம் போடா. ம் போடா. சீஜன் விடுறேன். போடா. தயவு செஞ்சு கேளு கா. போடா. போக அக்கா. அக்கா உன்னால முடியாது அக்கா. வா அக்கா. சொல்றது கேளு. வா. வாங்கறல. வா. வா சொல்றல. விடு. டேய் உனக்கு புரியதா இல்லையா? என் கண்ணு முன்னாடியே என் சாம்ராஜ்யம் காலி ஆயிட்டு இருக்கு. தொம்ப மாதிரி என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க சொல்றியா? அக்கா சாம்ராஜ்யத்தை விட உயிர் பெருசுக்கா. உயிர் இருந்தா எத்தனை சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கலாம். அத புரிஞ்சுக்கா. முதல்ல கண்ணை கொடுக்கா. போலீஸ் நம்ம ட்ரக்ஸ வேட்டையாடுறதுக்கு காரணமே பாண்டி கடையில அர்ஜுனும் சாண்டியும் கை வச்சதுதான். அந்த அர்ஜுன் கதை முடிஞ்சதுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்க்கா. அதுக்குதான் சங்கர் அனுப்பி வச்சிருக்கோமே. அவனும் அர்ஜுனுக்கு பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு தகராறு பண்ணி மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். நாளைக்கு மல்யுத்தம். ஒரு நாள் பொறுத்துக்கா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆசஞ்சா சுற்றுவேன். நீலாம்பரி மேல தெரிஞ்சுமா என் தலை மேல கண்ணை வைக்க உனக்கு தைரியம் வந்துச்சு உங்க தலையில கண்ணை வச்சது உங்களை கொல்லவோ மிரட்டவோ இல்ல என்ன காப்பாத்திக்க பொதுவா தனக்கு ஹெல்ப் வேணும்னா ஒண்ணு காலை பிடிப்பாங்க கைய பிடிப்பாங்க இல்லைன்னா காக்கா பிடிப்பாங்க நீ கண்ணை பிடிச்சிருக்க எனக்கு அதெல்லாம் பிடிக்க தெரியாது நானும் உங்களை மாதிரி திமிரல் அலையறவதான் உதவியை கூட அதிகாரமா அதிகாரமா கேட்டு வாங்கிதான் எனக்கு பழக்கம். அக்கா தலையில கண்ணு வச்சதுக்கு நியாயமா நான் உன்ன கொன்னிருக்கணும். உன்னோட லக். அக்காக்கு உன் மேல கோவம் வரல. உன்னோட இந்த திமிரு தைரியத்தை எல்லாம் பார்க்கும் போது நீ சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பு இல்ல. என்ன பத்தி சொல்றத விட என் எதிரிய பத்தி சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு. ஓ எதிரிய பத்தி சொல்லு. உன்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன். அக்கா கேக்குறாங்கல்ல சொல்லு. அர்ஜுன் இப்ப என்ன பத்தி சொல்ற? என் பேர் சாக்ஷி. என் அப்பா பேரு மருதநாயகம். ரியல் எஸ்டேட் ஓனர்.
அண்டர் கிரவுண்ட் டான். உலகத்துல என்னெல்லாம் கெட்ட பிசினஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் எங்க அப்பா. இந்த ஆணவம் திமுரு எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு இப்ப எனக்கு புரியுது. உன் பேரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன் அப்பா கூட நல்லாவே பழகி இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் என்ன துரத்துது, தெரு தெருவா ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் சுதந்திரமா இருக்க போலீஸ் தொந்தரவு இல்லாத ஒரு இடம் வேணும். அர்ஜுனாலதான் எனக்கு இந்த நிலைமையே. என் பிசினஸ், என் வாழ்க்கை, என் சொத்து எல்லாத்தையும் ஒன்னு விடாம அழிச்சிட்டான். எனக்கு அவனை பழி வாங்கணும். உங்க ட்ரக் பிசினஸ்லயும் அர்ஜுன் கை வைக்க ஆரம்பிச்சிட்டானு எனக்கு தெரியும். என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த அர்ஜுன் அழிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ட்ரக் சாம்ராஜ்யத்துக்கு திரும்ப உயிர் கொடுக்க நான் உதவுறேன். யோசிச்சு சொல்லுங்க, எப்படி உதவுவேன்? இப்போ உங்க ட்ரக்ஸ எல்லா இடத்துலயும் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால எங்கேயும் மூவ் பண்ண முடியல. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ட்ரக்ஸ நான் மூவ் பண்றேன். சரக்கு எங்க சேர்க்கணுமோ அங்க நான் சேர்க்கிறேன். நீ சொன்னிய அந்த வார்த்தை, அதை ப்ரூவ் பண்ணு. உனக்கு எங்க இடம் கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்றேன். தேங்க்யூ மேடம். கார்ல ஏறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.